வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஆன கிராஃப்டி வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியான அழகான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் வரைஞ்சி அந்த சர்க்கிள் ஷேப் எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம்ல, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் நம்ம 3 to 6 பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பீசஸை இப்படி நடுவில் ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு எண்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதில் நார்மல் ஒரு உல்லன் த்ரெட்டை நம்ம இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏன் ஸ்டார்டிங்கில் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம உல்லன் த்ரெட் ஈஸியாக கலந்துடாமல் இருக்கிறதுக்காக, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பீஸ் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இப்போ ரோல் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி ஒயிட் கலர் உள்ள த்ரெட்டில் நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஏதாவது ஒரு ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஸோ அதுக்காக இதை நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப்க்கு கொண்டு வந்திருக்கேன். இது பிளாஸ்டிக் பாட்டிலுங்கிறதெல்லாம் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்க்கு அதை நம்ம கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் அதோட சென்டர் பார்ட்டில் ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம அதை ரோல் பண்ண போகிறோம். ஏன் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போது இதே மாதிரி 6 ஹார்ட்டின் பீசஸ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச 6 ஹார்ட்டின் பீசஸையும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணி அது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் அண்ட் ஒயிட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாமே ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு உல்லன் த்ரெட் எடுத்து அதை நம்மளோட கை அளவுக்கு ஒரு 50 rounds இந்த மாதிரி சுற்ற போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு 50 rounds நம்ம சுற்றிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்து அதோட சென்டர் பார்ட்டில் நம்ம டை பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை கட்டுறது ரொம்ப டைட்டாகவே கட்டணும். ஸோ ஒரு 2-3 knots நம்ம போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே அந்த சென்டர் பார்ட்டை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எந்த ஜாயினிங் த்ரெட்ஸுமே இல்லாமல் எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதில் இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் த்ரெட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அது நமக்கு ரொம்பவே அழகான ஒரு குட்டி பால் ஷேப் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் நமக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பால் கிடைக்கும். ஸோ நல்லா அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட குட்டி பால் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பால் ரெடி. இப்போது இதே மாதிரி எக்ஸ்ட்ரா பால்ஸ் நான் ஒயிட் கலர் உள்ள த்ரெட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மல் ஊசி நூல் இருக்கும்ல, ஸோ அதில் ஊசியில் ஒரு ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் பிங்க் கலர் பாலை நான் இப்போது த்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஒயிட் கலர் த்ரெட்டில் பிங்க் கலர் பால் நம்ம டை பண்ண போகிறோம். ஸோ ஒரு லென்த் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு டை பண்ணிடலாம்.
நம்ம முடிச்சு போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு தென் ஊசியில் இருக்க த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டில் பிங்க் கலர் பால், இப்போது அதே மாதிரி பிங்க் கலர் உள்ளன் த்ரெட்டில் ஒயிட் கலர் பால். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஹேட்டீனில் நம்ம கட்ட போகிறோம். இந்த மாதிரி அழகாக கட்டி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் இருக்கணும், பிங்க் கலர் ஹேட்டீன், ஒயிட் கலர் பால்ஸ், அது மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் அகைன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே நம்ம இப்போது ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் ஃபுல்லாக சுத்த போகிறோம். இந்த மாதிரி இப்போ ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் ஃபுல்லாக சுத்திட்டதுக்கப்புறம் அதோட எட்ஜில் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம த்ரெட் வச்சு டைப் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஒயிட் த்ரெட்டுக்கு ஒயிட் த்ரெட் வச்சு நம்ம டைப் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்றதால நான் வந்துட்டு த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபுல்லாக நம்ம அதை சுற்றிட்டு ஒரு 4-5 நாட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா நாட்ஸ் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது இதை நம்ம ஹார்ட்டின் கூட ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஹேங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட கிராஃப்ட் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு வால் ஹேங்கிங். ஸோ நமக்கு ரொம்பவே அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.